32வது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. நெல்லை துணை போக்குவரத்து ஆணையர் ரஜினிகாந்த் துவக்கி வைத்து உரையாற்றினார். அவர் பேசும்போது சாலை விதிகளை மதிக்க வேண்டும், போக்குவரத்து விதிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும், சிக்னலை கடைபிடிக்க வேண்டும், குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது, சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை கூறினார். பல ஆண்டுகளாக விபத்து இல்லாமல் பணியாற்றி வரும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள ஓட்டுநர்களை பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மு சந்திரசேகரன், மோட்டார் வாகன ஆய்வாளர் திருமதி பாத்திமா பர்வீன், ஓட்டுநர்கள் செந்தில்குமார், பி கே நாதன் மற்றும் ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் தான் ஒரு சீனியருங்க வந்து இன்சார்ஜ் எடுத்து செய்யணுங்க. இந்த வரிசையாக போகிறது உங்களுக்கு பிரச்சனை வரும், வரிசையாக போடுறது பிரச்சனை வரும். இப்போ ஆக்சுவலாக ஸ்டாண்டுங்கிறது அன்ஆத்தரைஸ்ட். ஆக்சுவலாக இப்போ அங்கேருந்து வராருன்னு உங்கள் ஸ்டாண்டர்ட் நிறுத்திக்கலாம், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போனால் பஸ் ஸ்டாண்ட் நிறுத்திக்கலாம், அதுதான் சட்டங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் நான் கொடுக்கல, பட் காலப்போக்கில் அப்படி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் கடைசியாக நின்றுக்கணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து இங்கே வராங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஸ்டாண்டில் கடைசியாக நின்றுக்கணும். இப்படி தான் ஆக்சுவல் ஸ்டாண்ட் சிஸ்டம் இதுதான். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து இங்கே ஏற்றக்கூடாதுங்கிறது, அதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் அனுசரித்து நடந்துக்கோங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நம்ம கவர்மெண்ட்டில் நிறையா வந்து நம்ம ஆக்சிடென்ட் ரிடக்ஷனுங்க. நம்ம தான் இந்தியாவிலே வந்து ரொம்ப கம்மியாக ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி நம்மளது தான் ஒரு மாடலாக எடுத்திருக்காங்க. அதில் உங்கள் பங்களிப்பு இருக்கும் கண்டிப்பாக, எல்லாத்தோட பங்களிப்பு இருக்கும், அதில் உங்கள் பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆட்டோ ரிக்ஷா பங்களிப்பு இருக்கும். சொல்லுவாங்க முன்னாள் காலை தூக்கி நின்றினால உள்ளே பூந்துருவாண்ட ஆட்டோக்காரன்ஸ், அந்த மாதிரி கட்டடிச்சு போகிறதுல நீ பில்லாடி. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. மெட்ராஸெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர் ஸ்பீடு, நீங்களாம் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கைட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்டில் நிறையா உங்களுக்கு சைடு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா நம்ம பண்ணதுனால தான் இப்போ ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட நம்ம 27,000 உயிர் சேதம் நடந்தது 2017. அதேபோல் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி 50% குறைஞ்சிருக்கு. இந்தியாக்கே நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. 2 அவார்ட் ஆகிட்டோம் இப்போ மெட்ராஸில். இது டெல்லியில் இருக்குது கட்காரி அவர்கள் வந்து ஒருத்தர் தமிழ்நாடு ஒரு மாடலாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தான் ஒரு மாடலாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. மாடலாக எடுத்துக்கோனா நிறையா நம்ம செஞ்சுருக்கோம், நிறையா செஞ்சுருக்கோம். விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கோம், நடந்த பிறக்கும் செஞ்சுருக்கோம், நடக்கக்கூடாதுன்னு செஞ்சுருக்கோம். 3 செய்யும். நடக்கக்கூடாதுன்னு செஞ்சதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 108 பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு விபத்து நடந்தால் 13 வந்துடுவாங்க அவங்க. 108 பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. 108 உடனே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா உடனே அதில் கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து தப்பிச்சுக்கிறாங்க. 108 போனவங்க வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் 85% வந்து உயிர் சேதம் இல்லாமல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட 967 ஆம்புலன்ஸ் இருக்குது. 108 கிட்டத்தட்ட 967 இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் ஒரு 5,000 ஆம்புலன்ஸ் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். இந்த 5,000 மேப் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ புதுசாக இந்த கவர்மெண்ட்டில் அது ஒன்று நடந்துட்டுருக்கு. அது இருந்தால் 13 ஒரு 5 ஆறு நிமிஷத்தில் வந்துடுவாங்க. இன்னும் கூட உயிர் நம்மளை வச்சு ஆட்டோவில் தான் ஏற்றிட்டு போவாங்க இல்லைங்களா.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.